போகி பண்டிகை கொண்டாடும் மரபு எப்படி தோன்றியது எப்பொழுது தோன்றியது போகி பண்டிகை என்பது தமிழர்களினுடைய ஒரு கொண்டாட்டமாக தமிழர்கள் செய்யக்கூடிய தமிழர்களினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒரு விஷயமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இது தமிழர்களினுடைய பாரம்பரியத்திலே வந்த பண்டிகை தான் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதை நம்ம வந்து போகி போகின்னு ப்ரனௌன்ஸ் பண்ணுறோமே தவிர இது போகி அல்ல போக்கி அப்படின்னு சொல்லணும் அதாவது போக்கி அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் என்ன என்னாச்சுன்னா அந்த இக்கண்ணாங்கிறது காணாம போயிட்டு அது போக்கி அப்படின்னு ஆயிடுத்து அந்த போக்கிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த ப்ரொனௌன்ஸ் பண்ணும் பொழுது அத போகின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு தானே சொல்லுவா பழசெல்லாம் போயிட்டு அந்த இடத்துல புதுசாக ஒன்று வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த போகி பண்டிகையே நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் இந்த போகி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது வீட்டில் இருக்கிற பழைய பொருள்லாம் கொண்டு வந்து போட்டு எரிச்சிட்றா இல்லையா இது எல்லாவற்றையும் எரித்து விட்டு அன்றிலிருந்து புதியதாக வீட்டிற்குள்ளே சாமான்கள் வர வேண்டும் நம்மெல்லாம் அந்த நாளில் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா இந்த பாய் வாங்குறது அப்படிங்கிறதையே இந்த தை மாதத்தில் தான் வச்சுருப்பா இந்த பாயை புதுசாக வாங்கும் பொழுது அந்த பழைய பாயை என்ன பண்ணுவானா இந்த போகி அன்னைக்கு எரிச்சு விட்டுறா இல்லையா ஆக பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்றா இந்த பண்டிகையினுடைய வரலாற்றை நாம் பார்த்தோமே ஆனால் இது திரவிட தேசம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மற்றும் கர்நாடகத்தினுடைய ஒரு சில பகுதிகளில் மாத்திரம்தான் இந்த பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவி இருக்கே தவிர இந்த இடங்களில்தான் இந்த பண்டிகையை பாரம்பரியமாகவே கொண்டாடி வந்திருக்கிறார்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் அதாவது இந்த கரும்பு காடுன்னு சொல்கிறா இல்லையா இந்த கரும்பை வயலிலே விளைவிக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் தெரியும் இந்த கரும்பை வந்து அறுத்த பிற்பாடு என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா அந்த கரும்பு காட்டை வந்து தீயிட்டு கொளுத்து விடுவார்கள் அப்படி கொளுத்துனாதான் அது மறுபடியும் அந்த மண்ணானது மீண்டும் அந்த கரும்பினை விளைவிப்பதற்கு பயன்படுகின்ற வகையிலே செயல்படும் இப்படி அந்த கரும்பை முழுமையாக அறுவடை செய்த பிறகு அந்த நிலத்தினை கொளுத்தினார்கள் அல்லவா ஏன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எல்லாம் எரிஞ்சு போய் மறுபடியும் அது மக்கி உரமாக அந்த மண்ணிற்கே பயன்பட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலே இப்படி செய்வார்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா துவங்கி வந்ததுதான் தீயிட்டு கொளுத்துவது அப்படிங்கிறது இதிலிருந்து வந்த ஒரு விஷயம்தான் இந்த கரும்பு விளைச்சலின் அடிப்படையில் தான் இது துவங்கியது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் போக்கி அப்படின்னு தான் சொல்லுவா பழையன அத்தனையும் போக வேண்டும் இது போக தத்துவார்த்த ரீதியாக எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா ருத்ரமகா ஐக்கியம்னே சொல்லுவா அதாவது நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வேண்டாத எண்ணங்கள் இந்த தீய எண்ணங்கள் அத்தனையும் அந்த யாக குண்டத்திலே சென்று புசுங்க வேண்டும் இன்றிலிருந்து நாம் ஒரு புது மனிதனாக இருக்க வேண்டும் கடந்த ஆண்டிலே நாம் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய தவறுகளை செய்திருப்போம் நிறைய கெட்ட எண்ணங்களை வளர்த்து கொண்டிருப்போம் இந்த எண்ணங்கள் அத்தனை தீரும் இன்றிலிருந்து இந்த நாளிலே நான் தீயிலே இட்டு விடுகிறேன் இதற்கு பிற்பாடு நான் வந்து ஒரு புது மனிதனாக இருக்க வேண்டும் என்னுடைய மனதிற்குள்ளாக ஒரு புதுமையான அதாவது ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லோருடைய நலனையும் வேண்டக்கூடிய எண்ணங்கள் என்னுடைய மனதிலே தோன்ற வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை முன்வைத்து செய்யப்படுவதுதான் இந்த போக்கி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பண்டிகை இந்த போக்கி என்கின்ற அந்த வார்த்தை தான் இக்கண்ணாங்கிறது காணாம போயிடுச்சு அது போக்கி போக்கின்னு வந்து நாளடைவிலே நம்மால் போகி என்று அழைக்கப்படுகிறது இது போகி அப்படின்னு அழைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா இந்த நாள்ல அந்த போலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவா அந்த போலி போலின்னு கூட சொல்லுவா இவாழா இந்த போலி அப்படிங்கிற அந்த ஒரு இனிப்பு பண்டத்தையும் இந்த நாளிலே செய்வார்கள் ஏன்னு சொன்னோம்னா இந்த வெள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளத்தையும் அந்த கடலைப்பருப்பு இல்லைன்னா தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த போலி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட இந்த நாளிலே செய்து இதையும் இன்றிலிருந்தே அந்த சூரிய வழிபாட்டிற்கு ஆரம்பமாக ஏன்னா நாளைக்கு பொங்கல் அப்படின்னு வரும்பொழுது மறுநாள் போக்கிக்கு மறுநாள் தான் பொங்கல்னு வச்சிருக்கோம் அந்த பொங்கல் பண்டிகையிலே எப்படி சூரிய வழிபாடு அப்படிங்கிறது பிரதானமா இருக்கோ அதுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி இன்னைக்கே அந்த சூரிய தேவனினுடைய அதி தேவதையாக அந்த அக்னி தேவனை வணங்கி இந்த போலியை நைவேத்தியம் செய்து அதனை நாம் பிரசாதமாகவும் உட்கொள்கிறோம் ஆக எல்லா பண்டிகைகளுக்குமே ஒரு தாத்பரியம் என்பது உண்டு இங்கே இது தமிழனுடைய மரவிலே வந்ததான்னு நிச்சயமாக இது தமிழரினுடைய மரபிலே வந்த பண்டிகை தான் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இங்கே பிரதானமான தேவதையாக யாரை வழிபடுகிறோம்னு சொன்னா சூரியனினுடைய அந்த சூரிய தேவனுடைய அதிதேவதையாகிய அக்னி பகவானை வழிபடுகிறோம் அந்த அக்னி பகவானை வழிபடும் நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னு சொன்ன என்னுள்ளே இருக்கக்கூடிய இந்த துர்குணங்கள் இந்த துர்குணங்களை உம்மிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் நீ அவற்றை பொசுக்கி நீ அவற்றை ஸ்புடமாக்கி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்களாக அந்த நல்ல எண்ணங்கள் என்னுடைய மனதிலே உற்பத்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த அக்னி தேவனை பிரார்த்தனை செய்கிறோம் இதுதான் இந்த போகி பண்டிகையினுடைய முழுமையான தாத்பரியம் இதனை உணர்ந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணுற வீட்டில் பாய் இல்லை அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் மெத்தையில் படுத்து தானே தூங்குறோம் அதனால என்ன பண்ணுறான்னு கேட்டால் எதையாவது ஒன்று கொளுத்தணும்னு சொல்லிட்டு இந்த டயரு வீணாக போன விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு கொளுத்தி இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு செய்வது முற்றிலும் தவறு இந்த மாதிரி டயர்லாம் கொண்டு வந்து போட்டு கொளுத்துனா அங்கே அக்னி தேவனினுடைய அருளாசி என் கிடைக்காது நிச்சயமாக அதற்கு எதிர்மறையான பலன்கள் தான் வந்து விடும் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதையோ ஒண்ணு போட்டு கொளுத்தணும் அப்படிங்கறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது தான் தாத்பரியம் அந்த பழையனவற்றை கூட நாம் நீரிலே இடுவதில்லை நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அக்னி தேவனிடம் சமர்ப்பித்து விடுகிறோம் இந்த அக்னிதான் இந்த உலகிற்கு ஆதார சக்தி என்பதை புரிந்து கொண்டு அந்த அக்னியின் மூலமாக அந்த ஆகுதிகளை கொடுக்குறோம் இல்லையா ஒரு ஹோமம்னு வரும்போது அங்கே ஒரு ஆகுதிங்கிறத கொடுக்குறோம் அந்த மாதிரி இங்கே என்ன பண்றோம்னு சொன்னால் ஹே அக்னி தேவனே எனக்குள்ளாக இருக்கக்கூடிய குறைகளை நீ எடுத்துக்கொள்வாயாக அதாவது ஒரு அக்னி பிரவேசம் பண்ணி வெளில வந்தோம் சொன்னால் நம்ம பரிசுத்தமாக ஆயிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எனக்குள்ளாக இருக்கக்கூடிய குறைகளை எடுத்துக்கொண்டு என்னை நீ இன்று முதல் புனிதப்படுத்துவாயாக அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையைத்தான் முன்வைத்து அக்னி தேவனிடம் முன்வைத்து நாம் செய்கின்ற ஒரு பாரம்பரியமான பண்டிகை தான் இந்த போகி பண்டிகை இதனை புரிந்து கொண்டு எல்லோரும் வாழ்விலே எல்லாவிதமான வளமும் பெற்று வாழ வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை सर्वे जान शनों